ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளை கட்டிய பயிரில் சாட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது ஹெல்தியாகவும் இருக்கும், அப்புறம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இதை எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க என் கிச்சனுக்கு. நான் இங்கே ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊறுனா கருப்பு கொண்ட கடலையே அப்புறம் பச்சை பயிரை வடிகட்டி ஹாட் கேஸ்லேயே ரெண்டு நாள் வச்சுருந்தேன். அது இப்போ நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ நீட்ட நீட்டமாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. இப்போது நம்ம இது குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். கருப்பு கொண்ட கடலைக்கு துளி உப்பு சேர்த்துண்டு 5 விசில் கொடுத்துட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச பட்டாணியா நான் ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது அதையும் நான் வேக வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போது நான் ஸ்வீட் கார்னை குக்கரில் வேக வச்சுருக்கேன், அது கூட போட்டுக்க போகிறேன். அடுத்தது ஒரு பவுலில் நான் வெந்த பச்சை பயிர் கூட போட்டுக்க போகிறேன். நான் பச்சை பயிரும் ஸ்வீட் கார்னும் ஒன்றா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 விசில் கொடுத்தாலே போதும். 1 ஸ்பூன்ஃபுல்லாக கட் பண்ண பைனாப்பிள் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பைனாப்பிள் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் கொஞ்சம் ஆப்பிள் போட்டுக்கலாம், இல்லை சாத்துக்குடி, ஆரஞ்சு, இல்லை மாதுளப்பழம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டாலே போதும். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 1/2 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்க போறேன். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்க போறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா துளியூண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா தான் அதுக்கு ஒரிஜினல் சாட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ உப்பு உங்கள் ருசிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்கள் பசங்க எதனா ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் இது பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்கள் பசங்க இது நிமிஷமாக சாப்பிட்டுட்டு உங்களையே சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. இது நிஜமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்க போகிறது. பாருங்க மசாலா நல்லா ஒட்டு இருக்குதுக்கு. இப்போ நீங்க இது கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. பைனாப்பிள்லயே புளிப்பு இருக்கும். சோ நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது நாம 1 கேரட் நல்லா துருவி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம 1 தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல போட்டுக்கலாம். அடுத்தது நான் 1 ஸ்பூன் ஃபுல்லா குட்டி குட்டியா கட் பண்ண புதினாவை போட்டுட்டு இருக்கேன்.
இதுக்கு அடுத்தது ஒரு பாதி பவுல் குட்டியாக கட் பண்ணிருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க வியூவர்ஸ், சாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பாருங்கள் இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியறது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்த்தாலே. இப்போ நான் ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம பசங்களுக்கு ஸ்கூலில் குக்கிங் காம்படிஷன் இருந்தால் அவங்களுக்கு வீட்லேயே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. அவங்க ஸ்கூலில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் காம்படிஷன்லேயே அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அவங்க ஸ்ப்ரவுட்ஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் கார்னில் வைட்டமின் B1 இருக்குது, விட்டமின் B5 இருக்குது, அது ரொம்ப ரிச் இன் ஃபைபர்னு சொல்லலாம். நம்ம லெமனோட விட்டமின் சி பற்றி பேசலாம். கேரட்டில் விட்டமின் A இருக்குது, நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஆனியன்ஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம பிளட் சுகர் எல்லாம் கம்மி பண்ணுன்னு கூட சொல்லலாம். இப்போது நான் ஓமப்பொடியை போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஓமப்பொடியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது நமத்து போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியறது. இப்போ இது ரெடியாக இருக்குது வியூவர்ஸ். நீங்கள் இது டைனிங் டேபிள் மேலே வச்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். யாரானா கெஸ்ட்டு வந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு ஹெல்தியான டெலிஷியஸான சாட் பவுல் ரெடியாக இருக்குது. நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் நிறைய ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பை.